கலகத் தலைவன். கலகம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தால் தான் கலகம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கலகத்துக்கு ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து மகிழ் திருமேனி சார் ரொம்ப அருமையாக இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருக்காரு. காதலும் அந்த கதையும் சஸ்பென்ஸும் அப்படியே மாறி மாறி வருது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைய கிள்ளி விட்டுட்டு ஒரு சாக்லேட் கொடுக்கும், திரும்ப கிள்ளி விட்டுட்டு சாக்லேட் கொடுத்து அந்த குழந்தைகிட்ட தொடர்ந்து அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கிள்றதே வந்து மகிழ்ச்சி ஆகிரும் அந்த குழந்தைக்கு. அது மாதிரி ஒரு சஸ்பென்ஸையும் காதலையும் மாற்றி மாற்றி சார் ரொம்ப அழகாக பார்க்குற ஆடியன்ஸோட மனசில் ஒரு கலகத்தை உண்டு பண்ணியிருக்கார். அதனால் இது ஒரு புதுமையான ஒரு மேக்கிங்கு. ஏதாவது ஒரு படத்தில் ஒரு வெற்றி ஆச்சுன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டைரக்டருக்கும் அவருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் மகிழ் திருமேனி சாருக்கு கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்டு இந்த படத்தில் ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது காற்று மாசுபடுவதுங்கிறத வந்து இவ்வளவு அருமையாக ஒரு படத்தில் சொல்லியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் ஆரவோட நடிப்பு. ஒரு படத்தில் வில்லன் எவ்வளவு ஃபெரோசியஸாக நடிக்கிறாரோ அதை வச்சு தான் கதாநாயகனுடைய அந்த திறமை எடுபடும். பாட்சா படத்தில் மார்க் ஆண்டனி ரகுவரன் எப்படி சிறப்பாக நடித்தாரோ அதனால் ரஜினி சாரோட இந்த பாட்சா நடிப்பு எடுபட்டது மாதிரி ஆரோவோட நடிப்பு இதில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உதயநிதி வந்து கலகமே இல்லாத ஒரு முகத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய கலகத்தை இதில் உண்டு பண்ணி ஒரு மிகப்பெரிய தீமை வந்து ரொம்ப எளிமையாக நடிச்சிருக்காரு. உதயநிதிக்கு இது ஒரு புதிய பரிணாமம். உதயநிதிக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு கதை மாதிரி இருக்குது. காரணம், அவர் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், எங்கள் கட்சியில் வந்து இளைஞரணி செயலாளராக இருக்கார். அவருக்கு தகுந்த மாதிரி இந்த அவருடைய இறையாண்மை கெடாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவருடைய ரசிகர்களுக்கும் பொதுவாக எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். உதயநிதிக்கு பெண் ரசிகர்கள் ஏற்கனவே அதிகம், இந்த படத்தில் இன்னும் அதிகமாகிடுவாங்க. மகிழ் திருமேனி சார் இன்னொரு பெரிய ஒரு ஹிட்டு படத்தை கொடுத்துருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு மகிழ் திருமேனி அண்டு உதயநிதி. தேங்க்யூ.